தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக கடமை. வாக்குரிமையை நீங்கள் புறக்கணிக்க செய்வது ஜனநாயக விரோத செயல் இல்லையா? மக்களை வந்து அதுல நீங்கள் பிளையாவளி நடத்தக்கூடாது. அவர்கள் எங்களோட டீல் அடிக்கிறதுக்கு ஒரு நாள் வருவார்கள், எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. வந்து செல்வராசா கஜேந்திரன் அவர்களே, தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக கடமை. வாக்குரிமையை நீங்கள் புறக்கணிக்க செய்வது ஜனநாயக விரோத செயல் இல்லையா? மக்களை வந்து அதுல நீங்கள் பிளையாவளி நடத்தக்கூடாது. நாங்கள் பொறுப்போடு தான் நாங்கள் சொல்றோம். வந்து எங்களை பொறுத்தவரையில் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய இலங்கை இதில் வந்து எங்களுடைய உணர்வை உலகத்துக்கு காட்டுவதற்குரிய சந்தர்ப்பம் அல்ல இது. என்னை பொறுத்தவரையில் வந்து இலங்கை சிங்கள பேரினவாதத்தை அடிபணிய வைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம். வலிமையான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு சக்தி இருக்குது இலங்கை அரசியல, வேறு அரசியல் ஒன்று இருக்கு. இதுக்குள்ள நீங்க பல விதமா பிரிந்து சிறுபான்மையினருக்கான கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க. அந்த கோரிக்கைகள்ல உங்களோட விகிதம் கூட மொத்தமா ஒரு 100 எடுத்துக்கொண்டால் தமிழ் உங்கள் கட்சியினுடைய விகிதம் மிக சொற்பம். அப்ப நீங்க ஒரு பாடம் படிப்பிக்கணும் என்று சொல்ற அளவுக்கு இந்த தேர்தல் புறக்கணிப்பு அவங்களுக்கு நோவடிக்கும் நினைக்கிறீங்க? இதுல வந்து கஜமோகன் என்னன்னு சொல்லி, நாங்கள் எங்கட மக்களுக்கு வெளிப்படையா சொல்லி கொண்டு வரோம். இந்த முறை வந்து புது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்காவிட்டால் குறைஞ்சது 55-60% மக்கள் வாக்கு புறக்கணித்திருப்பார்கள். அதை நடக்கக்கூடாது என்பதற்காக இந்திய மேற்குலகம் திட்டமிட்டு, அதில் இலங்கை அரசுக்கும் பங்கிருக்கிறது, திட்டமிட்டு தான் இந்த புது வேட்பாளர் இறக்கப்பட்டிருக்கிறது. தெளிவாக சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், இது எங்களுடைய விருப்பங்களை உலகத்திற்கு சொல்வதற்கான சந்தர்ப்பம் அல்ல இது. இன்றைக்கு 500 கோடி 750 கோடி பிரச்சாரம் செய்து தேர்தலில் பிரச்சாரம் செய்து கொண்டு வார்கள், வாக்கெண்ணி கொண்டு வரையில் தமிழர்களுடைய வாக்கு ஒரு 5 லட்சம் இல்லாதாலும் ஒருத்தர் வெற்றி வாய்ப்பு இழக்க போகிறாருன்னு சொல்லிச்சுன்னா அவர்கள் எங்களோட டீல் அடிக்கிறதுக்கு ஒரு நாள் வருவார்கள், எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. வந்து ஆகவே அந்த அப்படிப்பட்ட ஒரு ஒரு நெருக்கடியை நாங்கள் உருவாக்கணும். இதில் வெறுமனே இலங்கையில் ஜனாதிபதி ஒருவர் வெற்றி பெறுவதற்கான வாக்கெடுப்பு மட்டுமல்ல இது. வந்து இலங்கையில் இலங்கை மக்கள் தமிழரை விடுவோம், தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் தங்களுக்கு ஒரு நல்ல தலைவர் வெறுவணும் என்று விரும்புகிறதை விட 1 லட்சம் மடங்கு அதிக தேவை இந்திய மேற்கு நாடுகளுக்கு இருக்குது. வந்து தங்களுக்கு சார்பான ஒருவர் தான் இந்த அதிகாரத்தில் வர வேண்டும், தங்களுக்கு எதிரான ஒருவர் வந்து இந்த பதவிக்கு வரக்கூடாது என்றது. இதுல நீங்கள் சொன்ன விஷயத்தை முடிச்சுக்கொடுவார். இது ஜனநாயகம், அரசியலமைப்பின் தேர்தல் சட்டத்தில் இருக்கிறது. வந்து நீங்கள் வாக்களிப்பதையும் கட்டாயப்படுத்த முடியாது, வாக்களிக்காமல் இருப்பதையும் கட்டாயப்படுத்த முடியாது என்று சொல்லினால், வாக்களிப்பதும் ஜனநாயக உரிமை, வாக்களிக்காமல் இருப்பதும் ஜனநாயக உரிமை. நீங்கள் வாக்களிக்குமாறு கோடானு கோடி காசு செலவழித்து பிரச்சாரங்கள் விளம்பரங்கள் செய்து மக்களை தவறாக வழிநடத்தி நீங்கள் வாக்களிப்பதற்கு தூண்டுகிறீர்கள். நாங்கள் விளக்கங்களை சொல்லி வாக்களிக்காமல் இருந்தால் நன்மைகள் ஏற்படும் என்று நாங்கள் எங்களுடைய